யாரையும் இவ்வளோ அழகா பார்க்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கேட்டக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். கூகுளில் போய் உங்கள் மொபைல் மாடலை டைப் பண்ணி ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து வரும். இப்போ என்னோடய மொபைல் வந்து நான் சர்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய மொபைல் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2340. இப்போ நான் வந்து யூடியூப்பில் 1080p வரைக்கும் டவுன்லோட் பண்ணி இன்புட், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை. இப்போ ஒருவேளை உங்களோட மொபைல் வந்து 720p வரைக்கும் தான் சப்போர்ட் இருந்துச்சுன்னா, 720p தான் நீங்கள் யூடியூப்லேருந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணலாம். வந்து நீங்கள் எந்த வீடியோ சாங்கை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ சாங்கை யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலில் 1080p வரைக்கும் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் சப்போர்ட் இருந்துச்சுன்னா 1080p நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம அலைட் மோஷன்ற அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இப்படி தான் ஓப்பன் ஆகும். மேலே வந்து நியூ ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வீடியோக்கு என்ன நேம் டைப் பண்ண போகிறீங்களோ டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9 இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே கீழே ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த ரெண்டு பாக்ஸுக்கு நடுவில் ஒரு செயின் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க பாக்ஸில் ரெசல்யூஷன் வந்து என்னென்னு டைப் பண்ணுறீங்கன்னா 768 டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே செகண்ட் பாக்ஸில் என்னென்னு டைப் பண்ணுறீங்கன்னா 1664 டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும், அதில் வந்து 30 இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா கூட 60 கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டும் அதே இருக்கட்டும். இப்போ வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணோடனே அப்ளிகேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோனு இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து இன்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் வேணுமோ அதை மட்டும் ஸ்க்ரோல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் இருக்கும், அதில் வந்து -90° வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இருக்கும், அந்த ஸ்கேலில் வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஃபிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஃபிட் ஆகிற வரைக்கும் நான் ஜூம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் பேக் போய்க்கோங்க. பேக் போய்ட்டு நீங்கள் ஒரு 29 seconds வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிடுவோங்க. நீங்கள் ஒரு 30 seconds வரைக்கும் வீடியோ டியூரேஷனை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், அது கரெக்டாக இருக்கான்னு. ஒருவேளை உங்களுக்கு 30 seconds மேலேயும் வீடியோ டியூரேஷன் வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வீடியோ 16:9 ரேஷியோவில் வீடியோ இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னமாரி எடிட் பண்ணுங்கள். இல்லைனா உங்ககிட்ட 9:16 ரேஷியோவில் வீடியோ இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு கீழே ரொட்டேட் பண்ணு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகாமல் ஸ்கேலில் மட்டும் போய் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்தோடனே மேலே வந்து எக்ஸ்போர்ட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய்க்கோங்க. வீடியோ வந்து கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் இருக்கும், அதில் வந்து 1080p இருக்கும், கீழே வந்து 720p இருக்கும். உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோடனே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல் சைஸ் வந்து 31MB இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம அப்லோட் பண்ணனாலே 16MB வரைக்கும் தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வீடியோ குவான்டிட்டியை வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இது வீடியோ குவான்டிட்டி நம்ம ட்ராப் ஆகாமல் எப்படி அப்லோட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம்.
எக்ஸ்போர்ட் ஆக ஒரு 2 நிமிஷமாச்சும் டைம் எடுக்கும். நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். கீழே வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ வந்து வீடியோ குவான்டிட்டி குறையாமல் எப்படி வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பாண்டா வீடியோ கம்ப்ரஸர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம வீடியோ கம்ப்ரஸ் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எடிட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா கீழே அதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணோடனே இங்கே நிறைய ஆப்ஷன் வரும். அதில் கீழே தேர்ட் ஆப்ஷனாக லார்ஜ் ஃபைல் ஜஸ்ட் கம்ப்ரஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து 31 MB இருக்குது. இப்போ நம்ம இதில் கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். கம்ப்ரஸ் பண்ணுறதுனால வீடியோவோட சைஸ் மட்டும்தான் கம்ப்ரஸ் ஆகும், வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கூட ட்ராப்பே ஆகாது. இப்போ வந்து நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன். வீடியோ கம்ப்ரஸ் ஆகும், ஒரு 2 நிமிஷமாச்சும் ஆகும். நான் அது வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. ஒரிஜினல் சைஸ் பார்த்தீங்கன்னா 31 MB, அதுவே கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் 17 MB தான் வந்திருக்கு. இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம 16 MB வரைக்கும் தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம அப்லோட் பண்ணால் வீடியோ குவான்டிட்டி வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடும். இப்போ வந்து நான் மறுபடியும் நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே வந்து ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே இன்னொரு ஓகே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக் போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ண வீடியோ வந்து நம்ம திருப்பி கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி லார்ஜ் ஃபைல் ஜஸ்ட் கம்ப்ரஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மறுபடியும் கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் கம்ப்ரஸ் பண்ணால் வீடியோ வந்து கொஞ்சம் கூட குவான்டிட்டி ட்ராப் ஆன மாதிரி தெரியாது, சைஸ் மட்டும்தான் கம்மியாகும். இப்போ என்னால் வந்து நான் இந்த வீடியோவில் அந்த வீடியோவை வந்து நான் ப்ளே பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் என்ன பண்ண போனால் என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இதுமாரி எடிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேட்டக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி நான் அடுத்த வீடியோ பார்க்க வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.